ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்க போறோம் காய்ஸ். இங்கே வந்து பொன்னி மலையில் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலருந்து ஒரு ஆன்ட்டி பார்த்து இந்த மாதிரி வந்து பொன்னி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்கள யாராவது போய் மேலேருந்து கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி அவங்க மலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து ஜயா வந்து சக்தி கிட்டையும் சந்திரசேகர்ட்டையும் சொல்கிறாரு. இது கேள்விப்பட்ட உடனே வேக வேகமாக சக்தி மேலே போய் பொன்னியை கூப்பிட்றாங்க. மேலே போய் டோரை திறந்து பார்த்தா பொன்னி உள்ள மலையில் நினைச்சிட்டு இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் பொன்னியை கூப்பிட்டு யார் ஒன்று இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு பூட்டினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, இல்லை யாரோ தெரியாமல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் இதை பெரிய விஷயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் கீழே வந்தோடனே அட்வைஸ் பண்ணுறாரு, பொன்னி இந்த மாதிரி குடும்பம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், இதுக்காக நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போகிறது, இந்த மாதிரி தனியாக போய் நின்று ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, எதாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சந்திரசேகரும் ஜெயாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பொன்னியை வந்து இந்த மாதிரி வந்து சக்தி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது அவங்கள தொட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. உடனே அவர் பொன்னியை வந்து ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு தேவையான சுடுதண்ணியும் டேப்லெட்டும் போய் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து பொன்னி கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பொன்னி வந்து என்னாச்சு இந்த மாதிரி சக்தி கேமல இருந்த கோபம்லாம் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சக்தி உடனே சொல்கிறாரு, எனக்கு உன் மேலே கோபமாக தான் இருக்குது, நீங்கள் அம்மாவை பேசுனதுக்கு உங்கள் கூட நான் வந்து பேசவே கூடாது தான் இருந்தேன், ஆனால் அதுக்காக நீங்கள் காய்ச்சலில் இருக்கும்போது நான் வந்து உங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொன்னி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்து அவங்களுக்கு மறுபடியும் காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே வேலையே செய்யாமல் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜயா வந்து இந்த மாதிரி, ஏன் பொண்ணி உனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி நீ எல்லோரும் ஏமாத்துறியா, நீ இந்த மாதிரி போய் ஒழுங்காக வேலை செஞ்சு எங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பொன்னி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் தான் கதவை மூடிட்டு போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பண்ணதை மட்டும் நான் மாமாக்கிட்டேயும் சக்திக்கிட்டையும் சொல்லியிருந்தால் உங்கள் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் இந்த பக்கம் வந்து ப்ரீத்தி வராங்க. ப்ரீத்தி வந்து, அப்பா இனிமேல் நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் சக்தி கூட நம்ம தான் வாழ போகிறோம், ஃபஸ்ட்டு போய் சந்திரசேகர மாமாட்ட போய் நம்ம பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னியும் உஷாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அப்போ வந்து பொன்னி சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு வார்னிங்காக இருக்கும், இதே மாதிரி இன்னொரு டைம் நீங்கள் என்னை பழிவாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உஷாவை பொன்னி மிரட்டுறதை பார்க்குறாங்க. இதுமாதிரி பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு ப்ரீத்தி வந்து, என்னடா இந்த பொண்ணு இந்த போடு போடுறாங்க, நாம் என்னமோ பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டாங்கன்னு நினச்சோம், பார்த்தா இங்கேருந்து உஷாவே மிரட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இந்த பக்கம் உஷாவும் எதுவுமே பேசவே முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணியை நம்ம என்னமோ நினச்சோம், கடைசியில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அமைதியாகவே இருக்காங்க, இதுக்கு மேலே பொண்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியாக தான் அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ப்ரீத்தியும், இதுக்கு மேலே நம்ம வந்து பொண்ணியை விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொண்ணியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடய வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பொன்னியோட வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உஷாவும் ஒரு பக்கம் வந்து ப்ரீத்தியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து எப்படி சக்தி கூட பொண்ணி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனி வரும் எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.